மேட்டிக் லிக்விட் அண்ட் நியூட்ரிஷன் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சூர்யா அடுத்து என்ன பண்ண போகிறாரு, என்ன படத்துக்கு போகிறாரு அப்படின்றதான் வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. வாடிவாசல் ஒரு பக்கம் இருந்தாலும் சிறுத சிவா படம் வர கமிட்டாக இருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து டூ டி அவருடைய ப்ரொடக்ஷனில் பாலா டைரக்ட் பண்ணி சூர்யா எக்ஸ்டெண்டட் கேமியோவாக நடிக்கிறாரு, அதர்வா லீடாக நடிக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருந்தது இல்லையா. ஸோ இதுக்கு இடையில் வந்து வாடிவாசலுக்கு முன்னாடி விடுதலையை கையில் வச்சிருக்கிறார் வெற்றிமாறன், அதுக்கான வேலைகள் எல்லாமே அப்படி பொறுமையாக ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து வந்து இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்போது வாடிவாசல் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சிவா படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு தகவல். ஸோ இப்போது டிசம்பர் மாதம் வந்து பாலா டைரக்ஷனில் டூ டி ப்ரொடியூஸ் பண்ணுற படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அதுக்கான வேலைகள் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது, அதுக்கான காஸ்டிங்குமே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஸோ பாலாவுக்கு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படம் அவர் கேரியரில் அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு வராரு அப்படின்ற போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டேரக்டர் பாலா அப்படின்ற ஒரு பேருக்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றனால அது ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அண்ணாத்த படம் வந்து ரிலீஸ் ஆகி எதிர்மறையான சில விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஏற்கனவே வந்து தேசிங் பெரியசாமி வந்து ஒரு கதை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லியிருக்காங்க, அது அது வந்து தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்த சூழலில் மறுபடியும் சிவாவுடைய டேரக்ட் நடிக்கிறதுக்கு வந்து சிவா டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து பரவலாக அவங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ கலெக்ஷன் அப்படின்றது பார்த்தா அவங்களோட ரிப்போர்ட் படி பார்த்தா நல்ல கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ரிவ்யூ கிரிட்டிக்காக பார்க்கும்போது இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு படம் சேர்ந்து ஒன்று பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இவரோட எண்ணமாக இருக்குது. இப்போ அதனால் இவங்க இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது, அப்படியே உடனே அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரா அடுத்த படத்தை அப்படின்றதும் தெரியாது. ஏன்னா இப்போ உட முடியாமல் இருந்தார், அதுக்கப்புறம் அதுக்கான பிரேக்கில் இருந்தார். அப்பப்போ அந்த ஹூட் ஆப்பில் வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட அண்ணாத்தை பற்றி வந்து அண்ணாத்தை பற்றிலாம் பேசியிருக்காரு இல்லையா. ஸோ எப்படி இன்னும் ரெண்டு மூணு மாதம் அவர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்பார், அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கான வேலைகள் என்ன அப்படின்றத ஆரம்பிப்போம் அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இடையில பிப்ரவரி மாதம் சூர்யா வச்சு அந்த ஸ்டுடியோ கிரீன் பேனரில் அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு சிவா அப்படின்றது தான் தகவல். இதில் தான் சூர்யா வந்து டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ பாலா படம் ஒரு பக்கம் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பிப்ரவரி மாதம் அந்த படம் வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இது ரெண்டையும் பேரலாக போயிட்டு இருக்க சமயத்தில் விடுதலை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் மே ஜூன் அந்த ரேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெற்றிமரணம் ஒரு டைம் எடுத்து ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுத்து பண்ணுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்டாக கால்குலேட் ஆகுது அப்படின்றத ஒரு விஷயம். ஸோ வாடிவாசலில் யார் இருக்கார் அப்படின்னும் போது வெற்றிமரணம் நம்ம இன்டர்வியூல் வந்து சொல்கிறாங்க, சூர்யா அமீர் இருக்கிறாரு அப்படின்றது தான். அந்த டேரக்டர் ஆக்டர் அப்படின்றது அமீர் அப்படின்றது சரியாயிடுச்சு. ஸோ மற்ற ஆட்கள்லாம் யார் அப்படின்றது தான். பட் டெக்னிக்கலாக அவங்க வந்து வழக்கமாக அவரோட ட்ராவல் பண்ணுற நபர்கள் தான் இருக்காங்க அப்படின்றத வாடிவாசலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் வந்துச்சு இல்லையா போஸ்டராக, அதுலேயே வந்து இருக்கிறாங்க அந்த பேர்லாம் இருக்குது அப்படின்றது தான். ஸோ வாடிவாசல் எப்படியும் அடுத்த வருஷம் மே ஜூன் பார்க்கல ஆரம்பிச்சிடும், பிப்ரவரி மாதம் சிவா சூர்யா ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிடும், டிசம்பர் மாதம் டூ டி ப்ரொடியூஸ் பண்ணி பாலா டைரக்ட் பண்ணுற படத்துக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான் லைனப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு இடையில ஏதாவது மாற்றங்கள் வருதா இல்லை இதுக்கப்புறம் லைனப் சூர்யா அவர்கள் என்ன வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் அடுத்தடுத்து பிஸியாக இருக்காங்க அப்படின்றது தெரியும். ரீசெண்டாக அவங்களோட ரிலீஸ் தான் வந்துட்டு அண்ணாத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு காத்துவாக்கில் ரெண்டு காதல், அதுவுமே டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தகவல். இப்போ இந்த நிலையில் வந்துட்டு அட்லி அவங்களோட படத்தில் ஷாருக் கானும் நயன்தாராவும் சேர்ந்து பண்ணுறாங்களா, அந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மலையாளத்தில் வேற அந்த கோல்டன் அல்ஃபோன்ஸ் புத்திரன் அதை வந்து முன்னாடி முடிச்சுருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி அங்கே ஷாருக் கான் அங்கே வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கனால அந்த படம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம என்னன்னா ஒரு பையன் அந்த கேஸ் இதனால அதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது சொன்னனால இவர் அது அங்கிருந்து வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணனால அது அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க, படத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்து பின்னாடி வர படங்களுக்கு வந்துட்டு பெரிய பாதிப்பா இருக்கு அப்படின்றனால டேட்ஸ் இஷ்யூ இருக்கிறனால யுவராஜ் அப்படின்றவர் வந்துட்டு எலி படத்தோட டைரக்டர் அவர் தான் அடுத்த படம் வந்துட்டு நயன்தாரா வச்சு படம் போறாங்க அப்படின்றது தெரியும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரீம் வாரியர் பேனர்ல. ஸோ இந்த படத்துல தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க அப்படின்றது. அப்ப யார் நடிக்க போறா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது சத்தா சிங் அத்திருக்காங்களா, ஸோ அவங்க தான் இந்த படத்தில் வந்துட்டு கமிட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான அந்த ஷூட்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சத்தா சிங் அத் வந்து அவங்களோட அந்த கால் ஷீட்லாம் படங்கள்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமையில் இருக்கிறனால இதை கூடிய சீக்கிரம் வந்துட்டு லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற தகவல் இருக்குது. ட்ரீம் வாரியர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு தெரியும். சமந்தா வச்சு சில படங்கள், அப்புறம் நயன்தாரா வச்சு ஒரு படம் வந்துட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல படங்கள் வந்துட்டு ட்ரீம் வாரியர்ஸ் வந்துட்டு கை வசம் வச்சிருக்கனால இந்த நயன்தாரா எலி டைரக்டர் இருக்காங்க அவர் படத்தில் தானே ஸ்ரீ நடிக்கிறாப்ல. ஆமாம், ஸ்ரீயும் வந்துட்டு வித்தார்த்தும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல். இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் தான், ஆனால் இவங்களுக்கான அந்த கேரக்டர் வந்துட்டு ஸ்கோப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து
இன்னொரு ஃபீமேல் சென்ட்ரிக் படத்தில் வந்து நடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அது வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு தானே அது, தமிழ் தெலுங்கு பைலிங்குவலாம். ஸோ அந்த படத்துலையும் நடிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த கனெக்டில் தான் ட்ரீம் வாரியருக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டப்பா. சூப்பர்ப்பா. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரீம் வாரியர்ஸ் அப்படின்னப்போ இந்த காஸ்டிங்காக யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதனால் இந்த படத்துக்கு வந்துட்டு யாராக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ட்ரீம் வாரியர்ஸ்லேருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நயன்தாரா அவங்க மீண்டும் வந்துட்டு அந்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அட்லி நயன்தாரா ஷாருக் கான் அவங்க படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த படத்துக்கான பூஜை எப்போ போடுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்தடுத்த இன்பாக்ஸில் அப்டேட் பண்ணிடலாம். விஜய் தேவரகொண்டா புரி ஜெகநாத் இவங்களுடைய காம்பினேஷனில் அந்த லிகர் அப்படின்ற படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. பாக்ஸிங் வச்சு மைக் டைசன் வந்து இதில் நடிக்க வைக்கிறாங்க முதல் முறை சினிமாவில் அப்படின்றதான் வந்து இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, ரெண்டு பேருக்குமான அந்த காம்பினேஷன் சீன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஷூட் வந்து யூஎஸ்ஏல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தகவல். ஸோ புரி ஜெகநாத்தோடைய படத்துக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. விஜய் தேவரகொண்டாவும் இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்கன்னு போது அதுக்கான ஒரு ஹைப் இருக்கு அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். இது எப்போ ரிலீஸ் ஆகும், இதுதான் ஃபைனல் ஷெட்யூல்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த பொங்கல் வந்து சங்கராந்தியை முன்னிட்டு வந்து பல தெலுங்கு படங்கள் இருக்கு. மகேஷ் பாபு படம் இருக்கு, RRR இருக்கு, பிரபாஸோட ராதேஷாம் இருக்கு, தள்ளி போகுது அப்படின்னு அதான் வரேன். ஐயப்பனும் கோஷம் தெலுங்கு ரீமேக் இருக்குன்னு நாலுமே பெரிய படங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம்ல, அதுல வந்து RRR கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மகேஷ் பாபு படம் வந்து நாங்கள் ஏப்ரலுக்கு வரோம் சர்க்கார் வாரிப்பாட்டம் அப்படின்றது தள்ளி போயிட்டாங்க. ராஜேஷாம் பிரபாஸோட படமும் வந்து கன்ஃபார்ம். இந்த மீதி இருக்கிறது வந்து ஐயப்பனும் கோஷம் தெலுங்கு ரீமேக், அந்த பீம்லா நாயக்ன்ற படம், அந்த படமும் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு நம்மளும் அதை சோழ சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தா நாங்கள் January 12 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஏன்னா RRR சரி, ராஜேஷாம் சரி, ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது. RRR நம்ம சொல்லவே தேவையில்ல, ராஜமௌலி படம். பிரபாஸும் பாகுபலிக்கு அப்புறம் பேனடியா ஆர்டிஸ்ட் ஆகிட்டனால இதுவும் வந்து எல்லா மொழியிலும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான். அதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் யுவன் பாடியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு இடையில இவங்களும் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதான். இப்போ வலிமையை வேற வருது. ஸோ வலிமையை எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க சூழலில் ஐயப்பனும் கோஷம் ரீமேக்கும் பவன் கல்யாண் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாம் வரோம், நமக்கு எவ்வளோ தேட்டர் கிடைக்குதோ கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் மக்கள் விட்ட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லி January 12 ஐயப்பனும் கோஷமுடைய தெலுங்கு ரீமேக்கும் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியை வந்து ஏன்னா 17 புஷ்பா எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகுது, 24 வந்து நம்ம ஷாம் சிங்கராய் நானியோட படம் எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு பேன் இண்டியா படமாக வந்து உருவாகிற படங்கள் எல்லாமே தெலுங்குலேருந்து தான் வருது அப்படின்றனால அதனால் அவங்க தேட்டர்ஸ் பற்றி கவலைப்படுறது இல்லை. ஏன்னா இங்கே ஒரு 2-3 தேட்டர் குறைஞ்சா கூட பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு 4-5 தேட்டரை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இறங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த இயர் எண்டு நெருங்க காம்படிஷன் அதிகமாகும். அப்படியே ஜனவரியில் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும், அப்புறம் மறுபடியும் சம்மருக்கு அதிக படங்கள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தானே. ஆனால் இது எல்லாமே பெரிய ஹீரோக்களோட படமாக காம்படிஷனில் இருக்குது அப்படின்றது தான் இதில் இருக்க ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஸோ அந்த நவம்பர் டிசம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பல படங்கள் வந்துட்டு காத்துட்ருக்கு. ஏன்னா அந்த இயர் எண்ட் அப்படின்றப்ப வந்துட்டு பல படங்கள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கோன்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். நிறைய படங்கள் வருது அப்படின்னு. இப்போ எடுத்துட்டோம்னா 19 சபாபதி வருது, 25 மாநாடு வருது, 19 மூணு படம் இருக்கு. சபாபதி இருக்குது, ஜாங்கோ இருக்குது, இந்த கடைசியில் பிரியாணின்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூணு படங்கள் வருதா. அதுக்கப்புறம் 25 எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், மாநாடு வந்துட்டு தேட்டர்கள் ரிலீஸாக வராங்க. அவங்க மட்டும் தான் தேட்டர்கள் ரிலீஸாக சோலோவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே 25 வந்துட்டு பொன்மாணிக்க வெள்ளு அவர்கள் வராரு, அவரோட 50th படம். அதுக்கப்புறம் 26 எடுத்துக்கிட்டா வனம் ஜிவி வெற்றி இருக்காருல்ல, ஸோ அவர் வந்துட்டு இந்த 26th வந்துட்டு அவரோட வனம் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. அப்படியே வந்துட்டு 3rd எடுத்துட்டோம், 2rd இருக்கு. 2rd தான் மரக்கர் அரபிக்கிழண்டு சிம்மம் வருது வியாழக்கிழமை. அப்போ வந்து அது ஒரு பேன் இண்டியா படம், மோகன்லால் படம், மலையாள சினிமாவில் பெரிய பட்ஜெட் படம். 3rd எங்கால் வராரு பழையா அகாண்டான்ற ஒரு இதுல வந்து பயப்பட்டி சீனும் வரும். தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3:33 அப்படின்னு சொல்லி சாண்டி வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஹீரோவாக பண்ணியிருக்கிற படம், அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் எதாவது கேட்டுட்டு இருந்தேன், பேச்சுலர் படம் எப்போ தாங்க வரும் அப்படின்னு கேட்டுருந்தீங்களே, பேச்சுலர் படம் 3rd வருதுங்க அப்படின்றது வந்துட்டு உறுதியான தகவல். அதே மாதிரி சொல்லிட்டாங்க, ஆஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட நிறைய படங்கள் முடிச்சு வச்சுட்டார் டைரக்டர், ஹீரோ கிடையாது. சரி, டைரக்டர் ஒருத்தர் நிறைய படங்கள் முடிச்சு வச்சிட்டாரு, எப்போதான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தள்ளி போகாதே அப்படின்ற படம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்துச்சுல, இப்போ 3rd அந்த படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. கண்ணன் அவர்களோட டைரக்ஷன் அடுத்ததான் ரெண்டு படமே முடிச்சுட்டாரு. இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காசேதான் கடவுளோட கிரேட் இந்தியன் கிச்சனோட தமிழ் ரீமேக் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு படங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த 1 கேப்ல ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி 3rd வந்துட்டு நிறைய படங்கள் இருக்கு. இந்த 3rd அப்புறம் தான் போட்டியே ஆரம்பிக்குது.
ஸோ என்னென்ன படங்கள் வரப்போகுது அப்படின்றது வந்துட்டு உறுதியான தகவலாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எதற்கும் துணிந்தவனும் இந்த காம்படிஷனில் இருக்காங்க, யானையும் காம்படிஷனில் இருக்காங்க அப்படின்றனால காத்துவாக்கில் ரெண்டு காதல் இருக்கு. ஸோ அதனால் எந்த டேட் அவங்க வந்துட்டு அலைன் பண்ணுறாங்க அப்படின்றது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது ஒரு படத்துக்கு வந்துட்டு சோலோவாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றனால ஸோ எதை எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தலாம் எது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு விசாரித்து அடுத்த திங்க் பாக்ஸோட அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக செல்ஃபி செக்மெண்ட், யார் எங்கிருந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். வணக்கம் சினிமா விகடன், என்னோடய பேர் அமிர்த விக்னேஷ், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். அந்தகாரம் டைரக்ட் பண்ண விக்னராகன் சார் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குன்னு கொஞ்சம் அப்டேட் சொல்லுங்கள். தேங்க்யூ. அமிர்த விக்னேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அந்தகாரம் படத்துடைய இயக்குனர் விக்னராஜன் அடுத்து என்ன படம் பண்ணுறாரு அப்படின்றது தான். ஸோ அந்தகாரம் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிது. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக பாராட்டப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரியே ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கியத்துவம் இருக்க ஒரு கதையை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்றது தான் இப்போ வந்து லேட்டஸ்டான தகவல். ஸோ சீக்கிரமாகவே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அதுக்கு நான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றது தான் தகவல் வந்துருக்கிறதையும், அதே மாதிரி இதில் யார் நடிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம போக போக தெரியும். பட் அவர் ஸ்கிரிப்டை முடிச்சிட்டாரு அப்படின்றது தான் வந்து அவருக்கான தகவல். ஸோ இதே மாதிரியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவாக எடுத்து கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட விசாரித்து கூடிய விரைவில் அதுக்கான பதிலை சொல்லிடுறோம். ஸோ அடுத்ததாக கமெண்ட் செக்ஷன், கமெண்ட் செக்ஷனில் வெங்கட்ராமன் அப்படின்ற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, டேரக்டர் விக்ரம் சுகுமாரன் அடுத்ததாக என்ன பண்ணுறாரு அப்படின்றத கேட்டிருக்காரு. ராவணக்கோட்டம் அப்படின்ற படம் சாந்தனம் அவங்கள வச்சு எடுத்திருந்தாங்க, முடிச்சுட்டாங்க. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்ற தகவல், கூடிய சீக்கிரம் எப்போ ரிலீஸ் இல்லை ஃபஸ்ட் சிங்கிள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல். இதுக்கு முன்னாடி வந்துட்டு வைரமுத்து அவர்கள் வந்துட்டு நாட்படு தேரல் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காரு. 100 பாடல்கள், 100 இயக்குநர்கள், 100 இசையமைப்பாளர்கள் அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு போர்ஷன் வந்துட்டு கிருத்திகா உதயநிதிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி விக்ரம் குமாரன் அவர்கள் வந்துட்டு ஒரு பாடல் வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல். ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல். ஓகே, தாண்டி அடுத்தது என்ன ப்ராஜெக்ட், யார் ஹீரோ கமிட் பண்ணுறாங்க, எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாத்துமே வந்துட்டு அடுத்த ஷோவில் வந்துட்டு அப்டேட் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற சினிமா கேள்விகளை வந்துட்டு இன்பாக்ஸ் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்பாக்ஸ் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. Pond Wonder Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Best suitable for front load and top load washing machines.